இலங்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித படுகொலைகள் குறித்து விசாரணை செய்வதற்காக சர்வதேச விசாரணை கொண்ட நீதி பொறிமுறை ஒன்று தேவை என கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களாலும் சர்வதேச நாடுகளாலும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தன. சர்வதேச நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், ஆய்வாளர்கள் அடங்கிய விசாரணை கட்டமைப்பினால் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என ஒவ்வொரு வருடமும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தில் குரல் எழுப்பப்படுவது வழக்கமாகும். இதற்கு ஒருபடி மேற்சென்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டது இன அழிப்பு என்றும், அங்கு மனித குலத்திற்கு ஒவ்வாத செயல்கள் நடைபெற்றன எனவும், எனவே சர்வதேச நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையகத்தின் 30வது மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இலங்கையின் இறுதிப்போரில் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்செயல்கள் நடைபெற்றன என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஜெயித் அல்ராட் ஹுசைனால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை அமெரிக்காவினால் உத்தேச வரைவு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானம் இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கிணங்க திருத்தங்கள் செய்யப்பட்டு வெளியாகியிருந்தது. இலங்கை அரசாங்கமும் அமெரிக்காவினால் திருத்தியமைக்கப்பட்ட உத்தேச வரைவு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டுள்ளது. இந்த உத்தேச வரைவு தீர்மானமானது இலங்கையின் நீதித்துறைக்கு உட்பட்டு பொதுநலவாய நாடுகளின் நீதிபதிகளையோ அல்லது ஏனைய நாடுகளின் நீதிபதிகளையோ அவர்கள் அழைக்கலாம் என பரிந்துரைத்துள்ளது. அமெரிக்காவின் திருத்தியமைக்கப்பட்ட உத்தேச வரைவு தீர்மானம் குறித்து ஜெனீவாவில் பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அவ்வாறு ஆதவன் செய்தி சேவைக்காக அவர்கள் வழங்கிய கருத்துக்களை நாம் உங்களுக்கு தருகின்றோம். சர்வதேச சட்டங்களை மீறுதல் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் பொதுநலவாய நாடுகளின் அலுவலகம் மற்றும் சர்வதேச நீதிபதிகள், சட்டத்தரணிகள் போன்றோர் இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என கூறப்பட்ட போதும், இலங்கைக்கு சார்பான நாடுகளான சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து அதில் மாற்றம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இது குறித்து இல்லை, அதாவது வந்து 1வது வரைவில் மாற்றம் ஏற்பட்டுத்தான் நீங்கள் கூறிய 2வது வரைவு வந்திருக்கிறது. அந்த வரைவை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வரைவை பொறுத்த வரையில் வந்து அது இலங்கையினுடைய நீதித்துறைக்கு உட்பட்டு உங்களுக்கு பொதுநலவாய நாடுகளினுடைய நீதிபதிகளையோ அல்லது ஏனைய நாடுகளினுடைய நீதிபதிகளையோ அவர்கள் அழைக்கலாம் என்ற ஒரு விடயம் தான் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை ஒரு கலப்பு முறையிலான ஒரு பொறிமுறையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. விரும்பினால் அழைக்கலாம், அல்லாவிட்டால் அவர்கள் சில சமயங்கள் அதனை விடவும் கூடும். ஆகவே இங்கு அடிப்படையில் உள்ள விடயம் என்னவென்றால், தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச நீதி விசாரணையை கோரியிருந்தார்கள். ஆனால் இந்த ஐநா சபையினுடைய அறிக்கை ஒரு கலப்பு முறையை பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் வந்திருப்பது அந்த பரிந்துரை செய்ததிலும் விட எண்ணம் கீழிறங்கி அது இலங்கை அரசாங்கத்தினுடைய நீதித்துறைக்கு உட்பட்ட வகையில் விசாரணை செய்வதற்காக ஒரு கவுன்சில் ஒன்றை உருவாக்கும்படியும், அந்த கவுன்சிலில் உள்ளக பொதுநலவாய நாடுகளினுடைய நீதிபதிகளோ மற்றவர்கள் கலந்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது. ஆனால் அது வந்து ஒரு அவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்பதல்ல. ஆகவே தான் பிரதம மந்திரி அவர்கள் கூறுகின்றார்கள் வந்து இது நாங்கள் ஒரு உள்ளக பொறிமுறையை தான் கேட்டு பெற்றிருக்கிறோம் என்பதை கூறுகின்றார். இந்த அதாவது அரசியல் மாற்றத்தின் பின், இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றத்தின் பின் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் அந்த தாக்குதல் ஏதாவது, அதாவது தாக்கம் ஏதாவது இருக்கிறதா அந்த மாற்றம்? நிச்சயமாக இந்த அறிக்கை போன மார்ச் மாதம் பெற வேண்டிய அறிக்கை. ஆனால் தேர்தலுக்காக இந்த அறிக்கை ஒத்தி வைக்கப்பட்டது. இப்பொழுது இந்த அறிக்கை வந்திருக்கின்றது. ஆகவே இந்த அறிக்கை இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டதை அடிப்படையாக வைத்து ஒரு இந்த புதிய அரசாங்கம் ஒரு புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது, நல்லாட்சியை பற்றி பேசுகிறது என்ற அடிப்படையில் அவர்களுடன் இணைந்து வேலை செய்யலாம் என்ற அடிப்படையிலும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட பரிந்துரைகள் என்பது ஒரு மென்மைப்படுத்தப்பட்டதாக, மஹிந்த ராஜபக்ஷ இருந்திருந்தால் அந்த அறிக்கையினுடைய வீரியம் என்பது இன்னும் அதிகப்படியாக இருந்திருக்கும். இப்பொழுது இது ஒரு மென்மைப்படுத்தப்பட்ட அறிக்கையாக வந்திருக்கின்றது. ஆகவே மாற்றங்கள் நடந்திருக்கிறது. இந்த மாற்றமானது இந்தளவு தமிழ் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது அநீதி இழைக்கக்கூடியதாக இருக்கின்றது? நிச்சயமாக. அதாவது வந்து நாங்கள் எல்லோருமே வந்து குற்றவாளியிடம் நீதியை ஒப்படைக்கக்கூடாது. ஒரு சர்வதேச அடிப்படையிலான விசாரணை வேண்டும். அதனூடாகத்தான் நீதி என்பது இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாட்சியம் சேரும் என்பதை நாங்கள் கூறியிருந்தோம்.
ஆனால் அவ்வாறு இல்லாமல் இப்பொழுது அவர்களது கையில் தான் இது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி, பிரதமர் போன்றவர்கள் நாங்கள் இராணுவத்தை இதுக்குள் கொண்டு வர மாட்டோம், ஜனாதிபதியை இதற்குள் கொண்டு வர மாட்டோம், அவர்கள் விசாரிக்கப்பட மாட்டார்கள் போன்ற பல விடயங்களை இப்பொழுதும் சொல்லி வருகிறார்கள். ஆகவே அவ்வாறு நடக்குமாக இருந்தால் எவ்வாறு இந்த விசாரணை நடைபெறப்போகிறது என்பது ஒரு முதல் கட்டமான கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் முதலாவது உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும், உண்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த உண்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு அதற்கான மாற்று அல்லது அதற்கான தீர்வுகள் எடுக்கப்பட வேண்டும், தீர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிற்பாடு தான் இனங்களுக்கிடையில் ஒரு இணக்கம் என்பது சாத்தியமாக இருக்கும். ஆனால் அவ்வாறு இல்லாமல் திடீரென்று நாங்கள் எல்லாத்தையும் மறப்போம், மன்னிப்போம், எல்லாம் முடிந்து போன காரியம் என்று சொல்லுவது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆகவே இதுக்கான ஒரு சரியான ஒரு வழிமுறை கண்டுபிடிக்கப்பட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த வழிமுறை என்பது ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக சாத்தியமாக இருக்கும் என்று அது இப்பொழுது ஓரளவுக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இவர்கள் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதற்குள் இலங்கையர் சங்கம் என்ன செய்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். 30ஆம் தேதி ரெசல்யூஷன் வர இருக்கிறது, இது தொடர்பாக 30ஆம் தேதி ஒரு ரெசல்யூஷன் வர இருக்கிறது. அந்த ரெசல்யூஷன் ஏற்கனவே இலங்கை அரசாங்கம் அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் இங்கு அறிந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது எந்த விதமான விவாதங்களும் இன்றி 30ஆம் தேதி அது நிறைவேற்றப்படும். ஆனால் அதே சமயம் 30ஆம் தேதி இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையம் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக ஒரு விவாதம் நடக்கும். அது ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விவாதம். அதில் பல நாடுகள் தங்களது கருத்துக்கள் எதுவும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் மாற்றங்கள் எதுவும் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆமாம், இங்கே வந்த பிறகு பல்வேறு அமைப்புகள் இங்கே இருக்கிறாங்க, பல்வேறு நாடுகள், இவர்களை சந்தித்தீர்களா? இவர்களோடு ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டனவா? என்ன மாதிரியான இதற்கு தேவையான, அதாவது இந்த அறிக்கை விசாரணை இதற்கு தேவையான ஏதாவது வேறு ஏதாவது கூட்டங்கள் இடம்பெற்றனவா? நேற்றைய வரையில் நாங்கள் 10க்கும் மேற்பட்ட நாடுகளை சந்தித்து பேசியிருக்கின்றோம். முக்கியமாக லத்தீன் அமெரிக்க நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், லக்சம்பர்க், வத்திக்கான் போன்ற ஐரோப்பிய நாடுகள், நாங்கள் ஆப்பிரிக்காவில் அங்கோலா மற்றும் எல்சல்வடோர், இங்கால் தென்னமெரிக்காவில் எல்சல்வடோர், நம்பிபியா என்ற பல நாடுகளை நாங்கள் நம்புகின்றோம். ஏறத்தால 10 நாடுகளை கிட்ட சந்தித்திருக்கின்றோம். அதேபோன்று ஐநா சபையினுடைய ஆசியாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பணிப்பாளரையும் சந்தித்து பேசியிருக்கின்றோம். ஆகவே அங்கு இவர்களிடம் நாங்கள் இதில் உள்ள குறைபாடுகளை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம். முக்கியமாக யாழ்ப்பாண வடமாகாணம் என்பது 10 லட்சம் மக்கள் அங்கு 1.5 லட்சம் இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய இராணுவ பிரசன்னம் இருக்கும் வரையில் அங்கு விசாரணை என்பது சாத்தியமில்லாது. ஏனென்று சொன்னால் அந்த விசாரணை அந்த மக்களுக்கான சாட்சியங்களுக்கான எந்த விதமான பாதுகாப்பும் உத்தரவாதப்படுத்த முடியாது. ஆகவே இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ஐநா சபையினுடைய அலுவலகங்கள் அங்கு திறக்கப்பட்டால் தான் மக்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் போன்ற பல விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த விடயங்களை இலங்கை அரசாங்கத்துடனும் இந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய குரூப்ஸ் என்று சொல்லக்கூடிய 4 நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து என்னும் 2 நாடுகள் அவர்களுடனும் இதுகளை பற்றி பேசுமாறும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எம்மை பொறுத்தவரையிலே ஐநா மனித உரிமை ஆணையருடைய அறிக்கை ஒரு பாரதூரமான அறிக்கையாக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய சாட்சியம். இந்த உத்தேச தீர்மானத்தில் வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய சாட்சியங்களை அவர்கள் நேரடியாக வந்து சாட்சியம் அளிக்கக்கூடிய பாதுகாப்புகள் எதுவுமே கிடையாது. விட்னஸ் ப்ரொடெக்ஷன் என்ற விடயம் கூட வந்து ஆக்கப்பூர்வமாக அங்கு எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை. ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் கடுமையாக சுட்டிக்காட்டி எங்களுடைய கோரிக்கை இந்த வரக்கூடிய 1.5 நாட்களுக்குள் இந்த தீர்மானத்தை ஆமோதிக்கிற தரப்புகளும் ஏனைய நாடுகள் உறுப்பு நாடுகளும் இந்த தீர்மானத்தை அடிப்படையை மாற்றி ஆக குறைஞ்சபட்சம் ஒரு பொறுப்பு கூட்டு பொறுப்பாக, அதுவும் அந்த கூட்டு பொறுப்பில் வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கும் விட கூடுதலான பொறுப்பும் அதுக்குரிய தலைமை பங்கும் ஐநாவுக்கு வழங்கப்பட வேணும் என்ற கோரிக்கையும் நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டு பொறுமுறை, கூட்டு பொறுப்பு இருக்கக்கூடிய உண்மையான ஒரு கூட்டு பொறுமுறையை நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய வகையிலே ஏற்படுத்தாமல்
நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எந்தளவு தூரம் இந்த உத்தேச தீர்மானத்தின் அடிப்படையில் உருவாக்க போகின்ற பொறுமுறையில் கலந்து கொள்வார்கள் என்றது ஒரு கேள்விக்குறி என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அது அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும், விசேஷமாக வந்து இந்த தீர்மானத்தை ஆமோதிக்கிற நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதை தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய சந்திப்படையும் அது தொடர்பாக மேற்கொள்ள இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே வந்து உங்களை தெரியும், தாசியம் தமிழர் செயற்பாட்டு குழு ஒரு கையொப்ப போராட்டம் ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம். அந்த நேரம் தொடக்கம் வந்து நாங்கள் தொடர்பில் இருந்திருக்கின்றோம். அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பொழுது இந்த உத்தேச தீர்மானம் வந்து முதல் டிராஃப்ட் கூட வந்திருக்கவில்லை. ஆனால் அதை தொடர்ந்தும் நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். பேசினதுக்கு அப்பாற்பட்ட வகையிலே எழுத்திலேயும் வந்து உத்தியோகபூர்வமாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் சாதாரண பொது ஜனத்துக்கும் வந்து தெரியக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை அறிவிக்க வேண்டும் என்ற கோணத்திலே தான் நாங்கள் இந்த அறிக்கையை விட்டுறோம். இன்னும் இதில் மாற்றங்கள் ஏற்பட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி என்றால் இதை வந்து இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா, அல்லது எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்று, முக்கியமாக உள்ளடக்கப்பட வேண்டும் நினைக்கிறீங்க? இல்லை, இதில் இருக்கிற அடிப்படை பிரச்சனை வந்து இலங்கை அரசாங்கம் என்று சொல்வதே வந்து இலங்கை அரசாங்கம் வந்து இந்த யுத்தத்தில் ஒரு அங்கம், ஒரு தரப்பு. ஆகவே ஒரு தரம் அப்படி என்றால் தமிழீழ விடுதலை புலிகளுடைய விருப்பத்தையும் வந்து முற்றுமுறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகள் இல்லை. குறைஞ்சபட்சம் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்களுடைய கருத்தாவது வந்து உள்வாங்கப்பட வேணும். பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்து தான் உள்வாங்கப்பட வேணும். ஒரு குற்றவாளியாக வந்து குற்றவாளி கூட்டில் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறவர்களுடைய கருத்தை உள்வாங்க தேவையில்லை. ஆகவே அதுதான் சர்வதேச அதுவும் ஐநாவுடைய விதிமுறைகள். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். உண்மையிலே ஒரு முழுமையான சர்வதேச குற்றவியல் பொறுமுறையை எதிர்பார்த்து இருக்கின்ற நிலையில் நாங்கள் ஒரு சில விட்டு கொடுப்பல் செய்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு கூட்டு பொறுமுறை கூட நாங்கள் சாதகமாக பரிசீலிக்கிறது தயாராக இருக்கின்றோம். ஆனால் அது அடிப்படையில் சர்வதேசத்துடைய பொறுப்பில், கூடுதலான பொறுப்பில், பெரும்பான்மையான பொறுப்பில் ஆக குறைஞ்சபட்சம் அமைஞ்சிருக்கணும். அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பிடம் அந்த பொறுப்பை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்றதை எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு சர்வதேச விதிமுறைகளின் பிரகாரம் வந்து பொறுப்பு கூறலுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பொறுமுறையின் வடிவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைய வேண்டும் என்றது அனைத்து தரப்பினருக்கும் தெரிஞ்சவர்களுடைய. அப்படி இருக்கவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து இந்த தீர்மானம் தொடர்பாக ஏற்கனவே தாங்கள் இணங்கியிருக்கிறதாக அறிவித்து தாங்கள் கலந்தாலோசித்த முதல் தரப்பு இராணுவம். அப்போ அடிப்படையில் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பற்றி பேச வழிக்கிட்டால் கடைசி வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி பொறுப்புக்கூறல் முழுமையாக நேர்மையாகவும் நம்பகத்தன்மையாகவும் அமையும் என்றதை எதிர்பார்க்க முடியாது. சர்வதேச சமூகம் அது சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து முடிவெடுக்கணும் என்றதான் எங்களோட கோரிக்கை. எங்களை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் மனித உரிமைகள் என்று பேசி, மக்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் என்று பேசுகின்ற பொழுது இதுக்குள்ள அரசியல் தேவைகளுக்காக அந்த உரிமைகளை விட்டு கொடுக்கறதாக இருக்க முடியாது. உண்மையிலே நாங்கள் இந்த தீர்மானங்களையும் இவ்வளோ காலம் வந்து இருந்த தீர்மானங்களை ஒரு சில இடங்களில் வந்து கடுமையாக விமர்சித்தும் இருக்கின்றோம். அதுக்கான அடிப்படை காரணம் வந்து அரசியல் தான் முன்னுக்கு நின்றதை தவிர மனித உரிமைகளோ பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலங்களோ முன்னுரிமையாக வழங்கப்படவில்லை. அது தொடர்ந்தும் இருக்க முடியாது. அது நிச்சயமாக தொடர்ந்தும் இருக்க முடியாது. கடந்த வாரம் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது இலங்கை தொடர்பான. இந்த அறிக்கையில் பொதுநலவாய நாடுகளின் அலுவலகம் மற்றும் சர்வதேச நீதிபதிகள், சட்டத்தரணிகள் போன்றோர் இணைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று, விசாரணைகளின் போது இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் இலங்கைக்கு சார்பான நாடுகள் வந்து, நாடுகளான சீனா, கியூபா மாதிரியான நாடுகள் இதை மறுப்பு தெரிவித்து இதில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இது குறித்து உண்மையில் இந்த பொதுநலவாய நாடுகளில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், வழக்கு தொடுநர்கள் என்று கூறிய பொழுது அதற்கு பின்னர் இந்த சீனா, ரஷ்யா, கியூபா, பாகிஸ்தானுடைய அறிக்கைகள் எதுவும் வரவில்லை. அதற்கு முதலாவது வரவு, இந்த பிரேரணியினுடைய முதலாவது வரவு வந்த பொழுது நீங்கள் சொன்ன நான்கு நாடுகளும்
மிகவும் கடுமையாக அதுகளெல்லாம் தவறு, அதுகளை சேர்க்கப்படாது, இதெல்லாம் நீக்க வேண்டும் என்று விவாதித்தன. ஆனால் ரெண்டாவது வரவில் தான் நீங்கள் சொன்ன விடயங்களான பொதுநலவாய நாடுகளுடைய வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் நீங்கள் கூறிய விடயத்தில் ஒன்றை பார்க்கணும், பொதுநலவாய நாடுகள் என்று கூறிய அதே இடத்தில் பல நல்ல விடயங்களையும் முதலாவது வரவில் இருந்து எடுத்து விட்டார்கள். நல்ல விடயங்கள் என்று சொன்னால், ஹை செக்யூரிட்டி ஜோனை திரும்ப மீள் பரிசீலிக்க வேணும், அதே இடத்தில் ஆமியை குறைக்க வேணும், சமயத்தலங்கள் தாக்கப்பட்டதை திரும்ப பார்க்க வேணும் என்ற போன்ற விடயங்களை முதலாவது வரவில் இருந்து ரெண்டாவது வரவில் எடுத்து விட்டார்கள். ஆனால் இங்கு ரெண்டாவது வரவில் இன்னுமொரு விடயத்தை சேர்த்திருக்கிறார்கள், விடுதலை புலிகளை விசாரிக்க வேண்டும் அறிக்கையில் கூறப்பட்டது. ஆனபடியால் அது ஒரு சிக்கலான விடயம், அது என்ன மாதிரி என்றது, இது தீர்மானம் நிறைவேற்றிய பின்னர் தான் அவர்கள் பார்ப்பார்கள். இந்த மாற்றத்தை நீங்கள் வந்து சாதகமாக பார்க்குறீர்களா, அல்லது இது ஒரு இதுக்கு தேவையற்றது, அல்லது தமிழர்கள் தரப்பில் இது வந்து ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதுன்னு நினைக்கின்றீர்கள்? உண்மையில் தமிழர் தரப்புக்கு இது சாதகமாக இருக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக அது சர்வதேச விசாரணையாக தான் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும், நாங்கள் மிக நீண்ட காலமாக எந்த விசாரணையும் இல்லாமல் தொடர்ந்து கொலை கொள்ளை காணாமல் போகின்ற விடயங்கள் நடைபெறுகின்றது. ஆனபடியால் இப்பொழுது வருகிற தீர்மானம், விசாரணையை ஆரம்பிப்பதற்கான தீர்மானம், அதே இடத்தில் வெளிநாட்டு நீதிபதிகள் அவர்கள் வருகின்றபடியால் அங்கு சர்வதேச இன்வால்மெண்ட்ஸும் இருக்கிறபடியால் இதை நான் பெரிதாக சாதகமாக பார்க்கவில்லை. பிறரை நிறைவேற்றின பின்னர் அதை நடைமுறை சாத்வியங்களை பார்க்கணும், இம்ப்ளிமெண்டேஷன் எப்படியாக இருக்கும். ஆனபடியால் நான் ஒன்றை சொல்லுவேன், இந்த பிறரணை முற்றுமுழுதாக நன்றதாக தமிழருக்கு இருக்காவிட்டாலும் ஓரளவில் இருக்கின்றது, எங்கே ஒரு இடத்தில் விசாரணை ஆரம்பிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது. ஆகபடியால் இதை நாங்கள் ஒட்டுமொத்தமாக கூடாது என்று சொல்லாமல் நிராகரிக்காமல் ஓரளவு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். வணக்கம் திருப்பால் அவர்களே, கடந்த வருடமும் நீங்கள் வந்திருந்தீங்க. இந்த வருடம் கடந்த வருடத்தை விட, அதாவது புதிய அரசாங்கத்துடன் இந்த முறை கொடுக்கப்பட்டுள்ள பரிந்துரைகள் எவ்வாறு மாற்றத்தை காண்கிறேன், எந்த மாதிரியான ஒரு மாற்றம் இருக்குது? போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் மாற்றங்கள் என்னன்னு பார்த்தா பெரிய அளவுக்கு என்னால் மாற்றங்களை பார்க்க முடியல. ஏன்னா இப்போ இந்த வந்திருக்கிற அறிக்கை வந்துட்டு இந்த ஓஎஸ்எல் ரிப்போர்ட்டுக்கு பிறகு வந்திருக்கிற அறிக்கை. ஸோ ஓஎஸ்எல் ரிப்போர்ட்லேயே முதல் கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஓஎஸ்எல் டீமையே இலங்கைக்குள்ளே போக விடலை. ஸோ புது அரசாங்கம் வந்த பிறகு கூட அவங்களுக்கு போக வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த நாளைக்கு வர இருக்கின்ற அந்த பிரேரணையை நடைமுறைக்கு எப்படி எடுத்துகிட்டு வருவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த ஹை கமிஷனரோட டீமை உள்ளே உள்ளனாக்கா அவங்க கொடுக்குற ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு எப்படி அமல்படுத்துவாங்க ன்றது எனக்கு புரியல. அது இல்லாமல் இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த மாற்றமும் கிடையாது, அதே மாதிரி தான் பழைய இதை தான் அந்த ஓஎஸ்எல் ரிப்போர்ட் வராதுக்கு முன்னாடி எல்எல்ஆர்சி ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு சொன்னாங்க. அந்த எல்எல்ஆர்சி ரிப்போர்ட்டை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ரெண்டு புது விஷயங்களை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் அஞ்சாவது ஆப்ரேஷன் பேரா அஞ்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்டிடியே குற்றவாளிகள்னு முடிவு செஞ்சிட்டாங்க. ஆனால் ஆறாவது பக்கம் பார்த்திங்க, ஆறாவது பாயிண்ட்டை பார்த்திங்கன்னாக்கா இவங்களை வந்துட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு சேர்ந்தவங்களை வந்துட்டு இராணுவ அதிகாரிகளை அக்யூஸ் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு என்ன பேசுகிறாங்க. அது இல்லாமல் இவங்கெல்லாம் ஹைப்ரிட் மெக்கானிசம் தான் ஓஎஸ்எல் ரிப்போர்ட்டு சொல்லுது. இவங்க அந்த ஓஎஸ்எல் ரிப்போர்ட்லேருந்து கீழே வந்து காமன்வெல்த் நாடுகள் தான் இந்த ஒரு விசாரணையை செய்யணும் எல்லாம் கம்ப்ளீட்டாக அதை டவுன் சைஸ் பண்ணி வீக்கன் பண்ணியிருக்காங்க. ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் கடந்த கால மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு சம்பவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கடந்த காலத்துக்கு நீதி கிடைக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ஆய்வாளராக பார்த்தோன்னா 1948 இதுவரையிலும் எத்தனையோ ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. தொடக்கத்திலேருந்து 1957 பண்டாரநாயக செல்வநாயகம் ஒப்பந்தம், அதுக்கு பிறகு சென்னநாயக மற்றும் செல்வநாயகம் ஒப்பந்தம், டெவல்யூஷன் பேக்கேஜ், மற்ற நிறைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அந்த எந்த ஒப்பந்தத்தையும் இவங்க நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரல. அது இல்லாமல் முந்தா நாளுக்கு நேரடியாக ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்காரு, யாரையுமே யாரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று. தண்டிக்கப்படாத பட்சத்தில் இந்த ஹைப்ரிட் மெக்கானிசமும் சரி, இல்லை வேறு எந்த விசாரணையும் வச்சு என்ன பலன் இருக்குது, என்ன ப்ரயோஜனம் இருக்குது?
அதனால் என்ன கேட்டால் எந்த ஒரு பரிந்துரைகளும் நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வரமாட்டாங்க அன்றது தான் நான் பார்க்குறேன். இங்கே இந்த மனித உரிமை ஆணையத்தில் வந்துட்டு யுஎன்எச்ஆர்சியில் வந்துட்டு போதுமான சட்டங்கள் இங்கே இல்லை. இங்கேருந்து இவங்க நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வராத பட்சத்தில் இதை வந்துட்டு ஜென்ரல் அசம்பிளிக்கோ இல்லை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கோ அங்கே எடுத்துகிட்டு போனால் அதுக்கு அங்கே சர்வதேசங்கள் உலக அளவில் இருக்கிற நாடுகள் கொடுக்குற அழுத்தத்தில் அடுத்தபடியாக தான் சர்வதேச ஒரு கண்காணிப்பில் ஏதாவது நடக்கும். நீங்கள் புதிய அரசாங்கம் புதிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்குது, இது வந்து இதுக்கு ஏதாவது ஒரு அதாவது இந்த பரிந்துரைகள் இந்த நீதிமன்றம் என்பது அதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ஒரு நல்ல அறிகுறின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? மாற்றம் என்ற ஆள் மாற்றம் நடந்திருக்கு, ஆட்சி மாற்றம் நடந்திருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அதே கட்சி தான், ராஜபக்சே பதிலாக சிறிசேனா இருக்கார். அதை விட்டால் நீங்கள் புதுசாக என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 67,000 ஏக்கர் நிலம் தமிழ் மக்கள்கிட்ட வந்து இலங்கை இராணுவம் பறிச்சிருக்கு. இப்போ தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்துக்கு மக்கள் போகலாம், அந்த போக்குவரத்து பிரச்சனை இல்லை. அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு நல்ல மாற்றத்தையும் எடுத்துகிட்டு வந்த மாதிரி எனக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. கடைசியாக நாளை இடம்பெற உள்ள பிரேரணை இது பற்றி என்ன சொல்கிறீங்க? அதாவது இதில் வந்து இது பற்றி கூடுதலாக பேசப்படும்னு சொல்லி அவங்க அவங்களோட கருத்துக்கள் கூறப்படும்னு சொல்லப்படுது, இது பற்றி? இது சேர்ந்து இலங்கை மற்றும் அமெரிக்கா ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு வர ஒரு பிரேரணையாக இருக்கிறதுனால அது எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பில்லைன்றது தான் நான் பார்க்குறேன். பல்வேறு அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகள் கடந்த சில நாட்களாக இங்கு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஏதாவது கலந்துரையாடல்களில் ஈடுபட்டீர்களா? ஏதாவது இந்த பரிந்துரைகள் அல்லது இந்த உங்களோட பிரேரணை குறித்து என்ன பேசப்படுகின்றது? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் முன்மொழிவுகளை முதலிலே நாங்கள் எல்லா தமிழ் தரப்புகளுமே வரவேற்றிருந்தார்கள் என்றால் அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் ஹைபிரிட் ஜட்ஜஸ் நீதிமன்றங்கள் ப்ரோசிக்யூஷன் ஆஃபீஸர்ஸ் லோயர்ஸ் சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு தொடர்பாக அவர் கூறியிருந்த விடயங்கள் மிக கூடிய அளவிலே ஒரு பெரிய மாற்றங்களை தருவதாகவே நாங்கள் கருதியிருந்தோம். அதற்கு பிற்பாடு நடந்த அமெரிக்காவால் கொண்டு வரப்பட இருக்கிற பிரேரணையினுடைய நகல்கள் வெளியிலே வருகிற பொழுது அது தமிழ் மக்கள் மத்தியிலும் சரி மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியிலும் சரி சின்ன சின்ன சறுக்கல்களை ஏற்படுத்திய வண்ணம் இப்பொழுதும் கூட ஒரு டென்ஷன் அதாவது ஒரு மன அழுத்தத்துக்கு உட்பட்ட வகையில் இது எவ்வளவு தூரம் பலமானதாக இருக்கும் ஒரு சர்வதேச விசாரணை என்ற நிலையிலிருந்து இறங்கி ஒரு கலப்பு நீதிமன்றமாக உருவாக்கப்பட்டு இப்பொழுது கலப்பு நீதிமன்றமும் இல்லை இது ஒரு காமன்வெல்த் அடிப்படையிலே தான் மேற்கொள்ளப்படும் என்றால் காமன்வெல்த் அமைப்பில் இருக்கிற 53 நாடுகளில் பாகிஸ்தானும் இருக்கிறது இந்தியாவும் இருக்கிறது. காமன்வெல்த்துக்கான சர்மா அவர்கள் தலைவராக இருப்பவர் கூட கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பானவர் என்ற கருத்து எல்லா மக்களிடமும் இருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில் இந்த விடயங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியை உண்டாக்கி இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் இழந்து போனவர்கள் தங்களுடைய அவலங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நீதி கிடைக்கும் என்ற ஒரு சர்வதேச எதிர்பார்க்கின்றவர்களுக்கு இது ஒரு பாதிப்பாகவே அமைந்திருக்கின்றது. அதாவது இதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்களினால் தான் நீங்கள் திருப்தியற்ற ஒரு நிலையில் காணப்படுகிறீர்களா அல்லது? இல்லை, கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் குறிப்பாக பாகிஸ்தான் என்பது கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் கியூபா சீனா இந்த நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகள் முழுக்க இலங்கைக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தவர்கள் ஒரு மனித பேரவலத்தையே மூடி மறைக்கக்கூடிய அளவில் அவர்கள் செயற்பட்டார்கள். காமன்வெல்த்தினுடைய நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்கிற பொழுது இது இந்த நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகள் நியமிக்கப்பட்டால் அதில் எவ்வாறான ஒரு நல்லெண்ணம் அல்லது நம்பிக்கை என்பது உருவாகும் என்கிற கேள்விக்குறி இங்கே உருவாகி இருக்கிறது. ஆகவே சர்வதேச விசாரணை என்கிற பொழுது சர்வதேச நீதிபதிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளை உள்வாங்கக்கூடிய சூழல் அங்கே பரந்து காணப்படுகிறது. இங்கே காமன்வெல்த் என்று சொல்லப்படுகிற பொழுது காமன்வெல்த்துக்குள் மட்டும் முடக்கப்படுவதால் இது கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக மெல்ல மெல்ல இதனுடைய சாராம்சம் குறைந்து கொண்டு செல்வதாகவே காணப்படுகிறது. இதில் குறிப்பாக அமெரிக்கா முன்னர் இருந்த ஆர்வமும் அமெரிக்காவிடம் இருந்த செயல்பாடுகளும் இப்பொழுது தேய்ந்து கொண்டு செல்வதாகவே தமிழர்கள் பயப்படுகின்றார்கள். ஆகவே உலகத்தில் ஒரு சிறிய அளவிலான ஒரு தேசிய இனம் தன்னுடைய அடையாளங்களையும் தன்னுடைய அவலங்களையும் இழந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு கங்கேரியம் இலங்கை அரசால் மிக கச்சிதமாக மேற்கொள்ளப்படுகிறதோ என்கிற பயம் இப்பொழுது தொற்றியிருக்கிறது.
ஒரு சர்வதேச ரீதியான தரத்தோடு இது கொண்டு வரப்படுகிற பொழுதுதான் சியரா லியோன், கம்போடியா, போட்ஸ்வானா போன்ற நாடுகளில் இவ்வாறான தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிற பொழுது அங்கு ஒரு இன அழிப்பு என்பது ஒரு தெளிவாக மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் பார்த்திருந்தோம். தற்போது உள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ள அந்த பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட்டால், சர்வதேச கண்காணிப்புடன் இது அமுல்படுத்தப்பட்டால், எந்த அளவு சட்ட ரீதியான அதிகாரம் சர்வதேச சமூகத்திற்கு இருக்கின்றது? சர்வதேசத்திலே பல நாடுகளில் இவ்வாறான சட்டங்களை சர்வதேச சமூகம் பிரயோகித்திருக்கிறது. தென் சூடானில், சியரா லியோனில், கிழக்கு தீமோரில் பல இடங்களிலே இவ்வாறான சட்டங்களை, போஸ்னியாவில் கூட சர்வதேச சமூகம் இவ்வாறான சட்டங்களை பிரயோகித்திருக்கிறது. ஆகவே இன்று சிரியாவில் கூட சர்வதேசத்தினுடைய பார்வை அதிகரித்திருக்கிறது. ஒரு 20ஆம் நூற்றாண்டு இறுதியிலே மனிதகுலம் வெட்கி தலைகுனியக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதகுலத்தினுடைய கண்களுக்கு முன்னாலே ஒரு மனித பேரவலம் ஒரு குறுகிய ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள் மேற்கொள்ளப்பட்டதென்றால், அதற்கு இந்த உலகம் பதில் சொல்ல வேண்டிய, உலகம் நீதி சொல்ல வேண்டிய ஒரு காலமும் இங்கே கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கண்ணீருக்கும் அவர்களுடைய வலிகளுக்கும் அவர்களுடைய இழப்புகளுக்கும் சர்வதேச சமூகம் செய்தி சொல்ல வேண்டிய ஒரு காலம்தான் இந்த காலம். ஆகவே இதில் யாரும் தப்பித்து செல்ல முனைவதோ அல்லது இதனை மூடி மறைக்க முனைவதோ ஒரு மனித பேரவலத்தை மறைப்பதற்கான முயற்சியாகவே காணப்படும். இங்கே புலம்பெயர் நாடுகளில் கூட சாட்சியம் அளிக்காமல் பாதுகாப்பின்மையால் பலர் ஒளிந்திருக்கிறார்கள். நிலத்தில் கூட ஆயிரக்கணக்கானவர்கள் சாட்சியம் அளிக்க முடியாமல் பாதுகாப்பின்மை காரணமாக ஒளித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சாட்சியங்களுக்குரிய பாதுகாப்பு என்ன? இவர்களுக்கு சாட்சியம் அளிப்பதற்குரிய சுதந்திரத்தன்மை பேணப்படுமா? இவையெல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பரந்த கேள்விகள். ஆகவே தான் ஒரு சர்வதேச விசாரணை என்பதை நாங்கள் வலியுறுத்துவதற்கான காரணமே இந்த சாட்சியங்கள் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், அந்த சாட்சியங்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கான உரிய பொறுப்புக்கூறலை இலங்கை அரசு முன்வைக்க வேண்டும். தவறினால் இலங்கை அரசு தமிழ் மக்களை மீண்டும் ஒரு ஏமாற்று வித்தைக்குள் தள்ளிவிடும் என்பது வரலாற்று ரீதியான இலங்கை அரசின் ஏமாற்று நாடகங்களில் இது ஒன்றாக நடந்து வருகிறது. பல நூற்றுக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் தொடர்ந்தும் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் குறித்து இந்த பிரேரணையில் பேசப்படுகின்றதா, அல்லது எமது அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு பிரதிநிதிகளாக வந்திருப்பவர்கள் இவர்கள் குறித்து ஏதேனும் கலந்துரையாடல்கள் செய்தனீர்களா? என்ன தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பாக 400க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் இப்பொழுதும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். 13 வருடங்கள் 14 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் எந்த ஒரு வழக்குகள் கூட எடுக்கப்படாத சூழலில் அவர்கள் கைதிகளாகவே சிறைகளில் இருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே ஜேவிபியுடைய சண்டை காலத்தில் 3 வருடங்களில் அனைத்து ஏவிபி போராளிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இனக்குரோதத்தின் அடிப்படையில் இந்த அரசு தொடர்ந்தும் அவர்களை பயங்கரவாதிகள் என்ற போர்வையிலேயே வைத்திருக்கிறது. ஆனால் கேபி கருணா போன்றவர்கள் இப்பொழுதும் சுதந்திரமாக அந்த நாட்டிலே உலா வருகின்ற பொழுது சாதாரணமாக தண்ணி கொடுத்ததற்காக அல்லது எந்த ஒரு அப்பாவித்தனமாக எந்த விடயங்களும் ஈடுபடாதவர்கள் அங்கு குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படாமல் வழக்கு கூட எடுக்கப்படாமல் சிறையிலே இருக்கிறார்கள். இது தொடர்பாக நாங்கள் பல இடங்களில் பேசியிருக்கின்றோம், பல வெளிநாட்டு அமைப்புகளோடு பேசியிருக்கின்றோம். இன்றும் கூட நான் பல 2 ராஜதந்திர உத்தியோகத்தர்களோடு பேசுகிற பொழுது இந்த விடயங்களை முன்வைத்திருந்தோம். இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் முதலில் எடுக்கப்பட வேண்டும். 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த தடை சட்டத்தால் தான் இலங்கையிலே பாரிய பாதிப்பும் இளைஞர்கள் மீதான கொலையும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. முதலிலே இந்த நல்லாட்சி அரசாங்கம் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்து இந்த இளைஞர்களை முதலில் நல்லாட்சி அடிப்படையில் விடுதலை செய்தால் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இதனை பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கூட வரவேற்கிறார்கள். ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகின்றவர்கள் முதலில் அந்த விடயங்களில் கரிசனை செலுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ந்து அதற்காக போராடுவோம்.